மார்க்கு 12:30-31. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். விசேஷ விதமாக நாம் எல்லோரும் உன்னதமான கர்த்தரை நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் விசேஷ விதமாக நாம் நேசிக்கிறோம் என்றாலும் இன்னொரு கற்பனை இருக்கிறது. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை, தேவன் யார், மனிதன் யார். தேவன் அண்ட சராசரத்தை நிரப்புகிறவர். He fills the entire universe. Indeed, universe is in him. முழு உலகமும் அவருக்கு உள்ளதான் இருக்கு. அவர் பெரியவர். ஆனால் அவரை கனம் பண்ணி அன்பு கூறுகிறதுக்கு ஒப்பா இன்னொரு கற்பனையை சொல்றார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது அந்த முதலாம் கற்பனைக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்றாரு. இதை எப்படி நம்ம அறிந்து கொள்றது புரியலை. அப்போ மனுஷரை எவ்வளோ கண்ணியமாக கர்த்தர் பார்க்கிறார். தன்னை போல நேசிக்கிறார் அவர். மனுஷரை தன்னை போலவே நேசிக்கிறார். எப்படி? தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எனக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் கொடுக்குற நன்மைகளால் நிறைந்திருக்கணும், அவர்கள் வாழ்ந்திருக்கணும், சுகித்திருக்கணும். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல ஒளியைப் போல இருப்பார்கள். பாருங்கள் ஆண்டவருடைய தாட்ஸ் பாருங்கள், பெரியதா இருக்கு. எப்படி பாருங்க, அவர் தாட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு. ஏன்? தன்னன் தாம் பிள்ளைகளை அப்படி உயிரா நேசிக்கிறார், உயிரா நேசிக்கிறார், அப்படி நேசிக்கிறார், ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அதனால இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை அப்படி கூட்டி வச்சு பார்த்து சொல்றோம்னா, அந்த தேவ பிள்ளைகள் பரலோகத்தில் உள்ளவர்கள் எல்லாரையும் சேர்த்து எடுத்தோன்னா கிறிஸ்துவின் சரீரம்னு பார்க்கிறார், அவருடைய சரீரமாகிய சபை. அதனால தான் தமஸ்குவுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவர் எல்லா பிள்ளைகளையும் பார்த்தார். அந்த பிள்ளைகளெல்லாம் துன்பப்படுத்துகிற பிள்ளையும் பார்த்தார். அந்த பிள்ளையும் நேசித்தார். எல்லாரையும் அப்படி நேசிக்கிறதுக்கு உனக்கு தெரியணும். இதுதான்ப்பா பிரதானமான, இந்த ரெண்டு தான் பிரதானமான கற்பனை. ஆனால் ஒன்று புரிஞ்சிக்க, முதல் கற்பனைக்கு ரெண்டாவது ஒப்பா இருக்கு. அந்த அளவு நான் பார்க்குறேன் மக்களை. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படி பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொருவரையும் பார்க்குறார். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அதிலும் விசேஷ விதமாக தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நீ அன்பு கூறலன்னு வச்சுக்க, ஒன்று புரிந்துகொள், நீ எதை விதைக்கிறையோ நீ அதை அறுக்கணும். அதையும் தெரிஞ்சுக்கணும். நீ எதை விதைக்கிறையோ அதை தான் நீ அறுப்ப. நீ விதைக்கிறத தான் நீ அறுக்க முடியும். நித்திய காலமா, நித்தியத்தில் நீ அதை தான் அறுக்க முடியும். ஒவ்வொருவரையும் நேசி, உண்மையான உள்ளத்தோடு நேசி, உண்மையான உள்ளத்தோடு நேசி, உண்மையான உள்ளத்தோடு நேசி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். இயேசுராஜா அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாரும். நான் உண்மை நேசிக்கிறேன். காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து எப்பொழுதும் உண்மை தான் தேடுகிறேன். ஆனால் மனிதரை என்னை நேசிக்கிறது போல நேசிக்க, முழு இதயத்தோடு உண்மை நேசிக்கணும். ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக என்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறதுக்கு, என்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறுறதுக்கு எனக்கு உதவி செய்யும். அந்த அன்பு என்னிடத்தில் குறைவாக இருக்கிறது தாரும் என்று கேட்போம். அவர் தருவார்.